வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் 2023 ஏப்ரல் 1 முதல் நியாய விலைக் கடைகளில் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிவித்துள்ளார். புலம்பெயர் தமிழர் நல வாரியத்திற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் 255 கோடியில் கூட்டுக் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக பள்ளிக் கல்வித்துறை வளாகத்துக்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் என பெயர் சூட்டப்பட்டது. மேலும் அன்பழகன் 100 நினைவு வளைவினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சபரிமலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க இன்று முதல் முதியவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு தனி வரிசை அமல்படுத்தப்படுகிறது. பரந்தூர் விமான நிலையம் திட்டம் தொடர்பாக சென்னையில் நாளை அமைச்சர்கள் குழு ஆலோசனை நடத்தியிருக்கிறது. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வருகின்ற 2023 ஜூன் மாதம் மதுரையில் நடைபெறும் என நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அறிவியல் வெளியீடுகளில் சர்வதேச தரவரிசையில் இந்தியா 7 இடத்திலிருந்து 3 இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னையில் விதிமீறி கட்டுமானம் நடைபெற்ற 347 இடங்களில் இருந்து கட்டுமான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட ஆவின் பொருட்களின் விலையை உடனடியாக குறைக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனியில் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக ரோப்கார் நிறுத்தப்படுகிறது என்று கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான 3 தங்கப்பத்திர விற்பனை இன்று தொடங்கி வருகின்ற டிசம்பர் 23 வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 19 317 கோடி செலவில் மறுவாழ்வுத்துறை மூலம் இலங்கை தமிழர்களுக்கு 3500 வீடுகள் கட்டும் பணி நடந்து வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். கூடுதலாக நெல் கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று நுகர்வோர் பாதுகாப்பு நலத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கட்டமைப்புகளை உருவாக்கும் வகையில் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் என்னும் புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் பள்ளி செல்லா குழந்தைகள் கணக்கெடுப்பு இன்று தொடங்குகிறது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் மற்றும் திருக்குற்றாலநாத சுவாமி கோவில்களில் மார்கழி திருவாதிரை திருவிழா வருகின்ற 28 தொடங்கி ஜனவரி 6 வரை நடைபெறுகிறது. தமிழகத்தில் வருகின்ற 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் மேற்கண்ட இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 1,15,00,000 மின் இணைப்புகள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 2,99,00,000 ரூபாய் வசூலானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் தேர்தல் இன்று நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி அவர்கள் அழைப்பு விடுத்ததன் பேரில் டிசம்பர் 24 நடக்கும் தேசிய ஒற்றுமை பயணத்தில் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேகாலயா திரிபுரா மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 6,800 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கியும் அடிக்கல் நாட்டியும் வைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் 60% நிதி பங்களிப்புடன் சுயதொழில் தொடங்க ஆர்வமுடையவர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்காக மேற்கொண்ட இந்த தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 112 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 40,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 73 ரூபாய் 10 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.